ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் ஹேண்ட் அகாடமி. இன்றைக்கி வந்து டோட் வந்து ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க, ஷார்ட் ஹேண்ட் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வருஷம் வருஷம் ரெண்டு வாட்டி வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஒன்று வந்து ஃபெப்ரவரியில் நடக்கும், இன்னொன்று வந்து ஆகஸ்ட் நடக்கும். இது ரெகுலராக நடந்துக்கிட்டு வர்றது, சரியா? அதில் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங்கும் நடக்கும், ஷார்ட் ஹேண்டுமே நடக்கும். அதில் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் இருக்குது. இது தெரியும், ஜூனியர் கிரேட் சீனியர் கிரேடுன்னு இருக்குது. இப்போ தமிழ் ஜூனியர் கிரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு 2500 பேர் வருஷம் ஒரு எக்ஸாமுக்கும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. சீனியர் கிரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு 3500 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 3 கிரேட் இருக்குது, ஜூனியர் சீனியர் இன்டர்மீடியட் சீனியர்னு சொல்லிட்டு. ஜூனியரில் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க, குறைஞ்சது ஒரு 6500 பேர், ஒரு 6500 பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். சீனியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு 3500 பேர் வந்து 3500லேருந்து 4000 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இன்டர்மீடியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 300 பேர்லேருந்து 500 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு, ஓகேவா? இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் வந்து ஒரு 50% இருக்கும், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 அந்த மாதிரி இருக்கும். ஆவரேஜாக ஒரு 3500 பேர் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 350, 400, 450, 500 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும், சரியா? இந்த மாதிரி தான் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணுவாங்க, தமிழ் ஜூனியரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஆனால் லாஸ்ட்டு ரெண்டு எக்ஸாம் வந்து இந்த ஸ்பீக்கர் மாற்றினதுலேருந்து ரிசல்ட் வந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு, பர்டிகுலராக இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர். ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்பீக்கர் மாற்றுறப்ப 200 பீப்புள் தான் பாஸ் பண்ணாங்க, 200 ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் வாட்டி நடக்கிறப்ப வெறுமனே ஒரு 48 பேர் தான் வந்து பாஸ் பண்ணாங்க, சரியா? நானுமே அந்த 48 பேரில் தான் நான் வந்து பாஸ் பண்ணேன், எப்போனா மார்ச் 2022. இந்த மாதிரி ரிசல்ட் அடி வாங்கவே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 1110 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் வேறு, ஓகேவா? இந்த 1110 பேருமே யார், இதுதான் வந்து விஷயம். ஏன் அப்படின்னா, நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வரலை. சில பேர் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு. மேபி ரீவேலியூஷன் வேல்யூவேஷன் வந்து எப்படி நடந்துச்சுன்னு தெரில. ஸோ நல்லா பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரீவேலியூஷன் அப்ளை பண்ணுங்கள், சரியா? இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் வந்து 1775 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்டு தமிழ் ஜூனியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 684 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்மீடியட் ஒரு 54 பேர், அது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். தமிழ் சீனியர் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் ஷார்ட் ஹேண்ட் சீனியருமே கம்மி தான், 1940 பேர் தான். ஆனால் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு சீனியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1110 பேர்ன்றது, டோட்டோட ஹிஸ்ட்ரியிலே வந்து இவ்வளோ பேர் பாஸ் பண்ணதே கிடையாது. எப்போ எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த வாட்டி கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஷின் பேப்பரே கேட்டிருக்காங்க, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு, அவங்க கரெக்ஷன் பண்ணது எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. ஏன் அப்படின்னா, நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு இருந்ததாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்ஷன் கூப்பிட்டவங்க வரல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு. அதனால் அவங்க எப்படி கரெக்ஷன் பண்ணாங்கன்னு தெரில. நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க, நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஆவரேஜாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க நினச்ச செகண்ட் கிளாஸ் வரும் மினிமம் அப்படின்னு சொன்னவங்க ஃபஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸ் வரும்னு சொன்னவங்க டிஸ்டிங்ஷன் வந்திருக்கு, டிஸ்டிங்ஷன் மிஸ்டேக்ஸே நான் வந்து பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் வரலையோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரீவேல்யூஷன் டேட் வந்து அவங்க வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க, சரியா? ஃபஸ்ட்டு பேப்பரை வாங்கி பாருங்கள், ஓகேவா? பேப்பர் வாங்கி பாருங்கள். அதே மாதிரி மால் ப்ராக்டிஸால் உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் பேப்பரில் ஏதோ ஒரு டவுட் இருக்கவே தான் அவங்க வந்து மால் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க, சரியா? அது மோஸ்ட்லி அது வந்து ரீவேல்யூஷன் ரிசல்ட் கூட உங்களுக்கு வந்து வந்துடும், சரியா? ஸோ இதுதான் வந்து நிலவரங்க. ஹை ஸ்பீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கொஞ்சம் பேர் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஃபெயில் ஆனவங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க ஆனால் ரிசல்ட் வரலை அப்படின்ற நினைக்கிறவங்க,
ரீவேலு பேப்பர் வாங்கி பாருங்கள். பேப்பர் வாங்கி உங்கள் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அப்படி நீங்கள் பேப்பர் வாங்கி பார்த்து அதில் 55 மிஸ்டேக்ஸ்க்கு ஜென்யூனாக 55 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீவேலேஷன் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த வாட்டி நம்மளுக்கே தெரியாமல் மிஸ்டேக்ஸ் நடக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் பேப்பர் வாங்குறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். உங்கள் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க. அவங்க சைட்லேருந்து உங்களுடைய நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேப்பர் வாங்கி பார்த்தா தான் தெரியும். இதனால் அப்செட் ஆகி உட்காறது இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஒஸ்ட்டு டைம். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறத விட ஒஸ்ட்டு டைம். சரியா? ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஃபீலிங்ஸுக்கு இடம் கொடுக்காம உங்கள் பேப்பர் வாங்கி பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுதான் வந்து இப்போதைக்கு தேவையான விஷயம். சரியா? பேப்பர் வாங்கி பாருங்கள். சப்போஸ் இல்லை நம்ம வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு உங்களுக்கே உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 டேஸ் கிட்டத்தட்ட இருக்குது. 120 to 130 டேஸ் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இந்த 120 to 130 டேஸ் எப்படி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலாம்? சரியா? இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிரேடு பொறுத்த வரைக்கும் அது வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் கஷ்டம் கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு அது ஈஸியாக அப்படின்னா ஈஸியும் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக டெய்லி இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெய்லி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மெத்தடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நல்லா பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்கும், எக்ஸாமும் நீங்கள் நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருந்திருப்பீங்க, ஆனால் வந்து ரிசல்ட் கொடுக்காது, ஆனால் ரிசல்ட் வந்திருக்காது. அதுவுமே வந்து ஒரு இது தான், அதுவுமே ஒரு அசால்ட்டுத்தனம் தான். அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது, அவ்வளோ கஷ்டமும் கிடையாது, அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வாட்டி 1110 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 48 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் 1200 ஸ்டெனோகிராஃபர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் 1200 பேரை நான் வந்து வெளியே வந்து கொண்டு வரணும், ஸ்டெனோகிராஃபர் போத் ஹையர் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் படி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக தெரியுது. சரியா? இதே மாதிரி எல்லா வாட்டியும் அவங்க வந்து க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக செட் பண்ணி இது பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிளியர் பண்ண முடியும். இல்லைனா ஒரு ஒரு அட்டெம்ட்டுமே எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போய்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு அட்டெம்ட்டுமே எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்கக்கூடாது. புரியுதா? ஏன் அப்படின்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து அப்படியே அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஷார்ட் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போத் ஐயரோட இந்த காம்படிஷன் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 ஆல்ரெடி இருக்கவங்கலாம் போயிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் இருக்கவங்க கூட கொஞ்சம் பேர் உள்ளே போயிடுவாங்க. ஸோ போத் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு இன்னொரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் எவ்வளோ பேர் ஆவரேஜாக ஒரு 500 பேர் பாஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி மார்ச் 2022 எக்ஸாமில் ஒரு 50 பேர், இந்த எக்ஸாமில் ஒரு 1110 பேர். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 1200 வச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு அடுத்து நடத்த போகிற எக்ஸாமில் பிப்ரவரியில் நடக்க போகிற எக்ஸாமில் ஒரு 600 பீப்புளே வச்சுக்கலாமே ஆவரேஜாக. ஒரு 600 பேர் அப்படின்னா கூட ஒரு 1800 பேர் வருவாங்க. சரியா? அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்து ஒரு 1000 வந்துச்சுன்னா இந்த 1800 பேருக்குள்ளே தான் வந்து காம்படிஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த 1800 பேரில் நாம் ஒருத்தராக இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். சரியா? ஸோ போதும்டா, இதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்டே வேணாண்டா. இப்போ இந்த வாட்டி வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, எப்பட்றா இதுக்கு மேலே எப்படா ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு இருக்கும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் பாஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஸ்டக்காகி நின்றுறாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறதால நம்ம நினச்ச ரிசல்ட்டு வரலை. அதனால தான் நம்ம நினச்ச ரிசல்ட்டு வரலை. ஸோ எங்கே நம்ம வந்து மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் பேப்பர் பார்த்தா தான் உங்களால் வந்து டிசைட் பண்ண முடியும். நம்ம கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து லேக் பண்ணியிருப்போம். லேக்கிங் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், அடுத்த எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இல்லை நான் திரும்பியும் வந்து ஒன்று இதை வந்து குவிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம்.
இந்த ரெண்டு சாய்ஸ் தான். குவிட் பண்ணிங்க அப்படின்னா கஷ்டம், இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்த தேர் அப்படியே பாதிலே விட்டு போகிற மாதிரி தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு சீனியர் ஒரு ஜூனியருக்கு வந்து வேலை கிடைக்குமான்றது டவுட்டு. ஏன் அப்படின்னா இப்போயே வந்து காம்படிஷன் இந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து இது முடித்தாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 மாதம் நீங்கள் போராடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். க்வெஸ்சன் பேப்பர் டஃப்பாக வருமா அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடு நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தீங்க, டெய்லி இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, புரிஞ்சிக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு பண்ணிங்க, சீனியர் கிரேடோ ஜூனியர் கிரேடோ ஹை ஸ்பீடோ இல்லை வேறு எதுனா கிரேடோ இன்டர்மீடியேட்டோ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் தான் நான் வந்து கிளியர் பண்ணேன், அதனால் நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியரும் சரி, தமிழ் ஷார்ட் ஹேண்ட் சீனியரும் சரி, நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து கிளியர் பண்ணேன், ஓகே? எனக்குமே வந்து ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு, நானுமே வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் என்னால் கிளியர் பண்ண முடியல. நான் எங்கே மிஸ் பண்ணேன்னு என்னால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அப்படி கண்டுபிடிச்சி அந்த ஒரு பிரச்சனைக்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுத்தேன். சொல்யூஷன் கொடுத்தோன்னே எனக்கு அடுத்த ரிசல்ட் வந்துச்சு, புரியுதா? ஸோ மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் ஃபஸ்ட்டு பேப்பர் வரட்டும், ஃபஸ்ட்டு என்ன வரட்டும், பேப்பர் வரட்டும், பேப்பர் அப்ளை பண்ணுங்கள், பேப்பர் வாங்கி பாருங்கள். ஃபெயில் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், பேப்பர் வாங்கி பாருங்கள், சரியா? பேப்பர் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, எங்கே நம்ம வந்து லேக் பண்ணியிருக்கோம், எதனால் வந்து மேபி அவங்க சைடில் கூட பிரச்சனை இருக்கலாம், அவங்க கூட கரெக்டாக கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், மேபி எதனா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு ஆளுங்க கிடையாது, ஸோ இருக்கிற ஆளுங்களை வச்சுட்டு வேக வேகமாக பண்ணுறப்ப அவங்க எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம், மேபி அவங்க சைடில் கூட மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், தென் நம்ம சைடும் மிஸ்டேக் இருக்கலாம், பேப்பர் வாங்கி பார்த்தா தான் தெரியும், சரியா? பேப்பர் வாங்கி பாருங்கள், மிஸ்டேக்ஸ் எங்கன்னு உங்கள் சைடாக அவங்க சைடான்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சைடு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் என்னென்னா இன்றைக்கி தான், அதை சரி பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் என்னென்னா இன்றைக்கி தான். அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்கள், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு என்ன நெக்ஸ்ட்டு பண்ணணுமான்றதாலும் சரி, இதுதான் கரெக்டான டைம், சரியா? யார் யாரெல்லாம் ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் முடிச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் போராடினதே வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு நீங்கள் போராடாமே இருக்கலாம், ஏன்னா கிடைக்காதுங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் கிடைக்காது. சில கம்யூனிட்டிக்கு மேபி கிடைக்கலாம், ஆனால் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது ஒரு சீனியர் ஒரு ஜூனியர். ஏன்னா போத் இயர் முடித்தவங்களே அவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. இப்போ போத் இயரில் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து வந்துடும். ஸோ அந்த ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் அது மட்டும் யாருக்கு லேக் ஆகுதோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் பாஸ் பண்ணலாம், அதை உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா அதை சர்ச் பண்ணுங்கள், சரியா? அதை சர்ச் பண்ணி அதை வந்து அந்த ஒரு வழியை கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிச்சி அதில் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுங்கள். யார் உங்களை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த வாட்டியும் போயிருச்சா இப்படி தான் கேட்பாங்க, இந்த வாட்டியும் போயிருச்சா உங்களுக்கு, நீலாம் நம்மளுக்கே ஒரு சில நேரத்தில் நம்ம பாஸ் பண்ணுவோமா, நடக்குமா நடக்காதா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, புரியுதா? இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தோணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க கூட பாஸ் பண்ணியிருப்பாங்கங்க. உங்களை விட நல்லா ஸ்ட்ரோக்ஸ் நல்லா எழுதாதவங்க நல்லா உங்களுக்கே தெரியும், அது நல்லா பண்ணாதவங்க கூட பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய லக்குன்னு சொல்லலாம், இல்லைனா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு உங்களுடைய லக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுடைய ஓன் லக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், புரியுதா? ஸோ யாருமே மனசு தளர விடாதீங்க. யாரெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து சி மிஸ்டேக்ஸ் நடக்கும், எங்கே வேணால் நடக்கும், உங்கள் சைட்லேயும் நடக்கும், டோட் சைட்லேயும் நடக்கும், சரியா? இது உங்கள் சைடில் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், இதுலேருந்து என்ன லேர்னிங் பண்ண முடியுமோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும், அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், சரியா? உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயம் என்னது, பேப்பர் வாங்கி பார்க்குறது, அதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான், சரியா? ஸோ மனசு தளர்விடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுதான், ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரியா? ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் வச்சுருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். தென் யார் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஓகேவா? வெல்கம் டு தி 120 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ் கிளப், சரியா? அடுத்தடுத்து ஹை ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? உங்களுக்கு வேறு எதுனா வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, சரியா? தேங்க்யூ.